உங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி இப்பதான் கேட்டேன். எங்க அம்மா கிட்டயா? அம்மா இப்ப எங்க இருக்கு? நம்மூர் கோயில்கிட்ட தான் பார்த்தேன். உன்னை பத்தி பேசிட்டு இப்பதான் வரேன். வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கோவில போய் உட்கார்ந்துட்டு இருக்கா? சார், கொஞ்ச நேரம் மட்டும் இருங்க, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல அம்மா, வேண்டாம். அவங்க பாவம் கோயிலுக்கு தானே போயிருக்காங்க, அவங்க வரட்டும். நான் இன்னொரு நாள் அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்து அவங்கள பாத்துட்டு போறேன். சரி அன்பரசி, நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன், வரேன். சரிங்கக்கா. பாடி, ஐயோ அப்பா, நினைச்சேன் இந்த பொட்டிக்காடை தான் பார்க்க வந்திருப்பாருன்னு அப்பவே நினைச்சேன். நான் நினைச்சது சரியா போச்சு. ஏய், ஒழுங்கா நில்லு, அவர் கண்ணில் பட்டக்கூடாது, புரியுதா? அன்பரசி, வந்ததுல இருந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். விஸ்வா ஊருக்கு போயிட்டானா? போயிட்டாரு சார். அப்புறம் அன்பரசி, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்றேன், ஆனா அதுக்காக நீ மஞ்சுவை திட்டக்கூடாது. சொல்லுங்க சார். மஞ்சு என்கிட்ட நடந்தது எல்லாமே சொல்லிட்டேன். இங்க பாரு அன்பரசி, நான் இங்க வந்ததே விஸ்வாவுக்கும் உனக்கும் மேரேஜ் விஷயத்தை பத்தி உங்க அம்மாவை பார்த்து பெர்மிஷன் வாங்கி அதை நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா உங்களுக்கு மண்டபத்தில் நடந்த விஷயம் இன்னும் மனசை விட்டு போகலன்னு நினைக்கிறேன். என் மேல கோபம் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. நியாயமா பார்த்தா கோபம் இருக்கதானே செய்யும். அதனால இன்னொரு நாளைக்கு அம்மாவை நான் கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட பேசி நான் சரி பண்ணிடுறேன், சரியா? அது என்னோட கடமைமா. சார், நான் அன்னைக்கே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நான் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப படிப்புலயும் கேம்ஸ்லயும் தான் கான்சென்ட்ரேஷனோட இருக்கேன். நானும் உங்ககிட்ட அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டேன், அப்பா ஸ்தானத்துல இருந்து திரும்ப இதை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பொறுப்பு மட்டும் இல்லம்மா, என் கடமையும் கூட. சரி, நான் புறப்படுறேன். உன்னோட வேலையெல்லாம்அன்பரசி, உங்க அம்மா விஸ்வாசர் விஷயத்த நினைச்சு அந்த வருத்தத்துல அங்க போய் உட்கார்ந்து இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆமா மஞ்சு, விஸ்வாசரும் ஏன் தான் இப்படி பண்றாருன்னு தெரியல, என்ன தேடிட்டு ஊருக்கே வந்துட்டாரு. இதெல்லாம் நினைச்சுதான் அம்மா வருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நேரம் போறது கூட தெரியாம கோவில்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன கேட்டா நீ உண்மையா சொல்லுவியா? என்ன இப்படி கேக்குற? உண்மையா சொல்லுவியா? நீ விஸ்வாசர இன்னும் லவ் பண்றல்ல? இங்க பாரு மஞ்சு, இது சென்னை மாதிரி இல்ல,
எப்ப வேணாலும் கரண்ட் போகும், அதனால சீக்கிரமா படுக்கலாம். அன்பு, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே நீ சொல்லலையே. இங்க பாரு மஞ்சு, தேவையில்லாத கதையெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா போய் சாப்பிடு, நேரம் ஆயிட்டு இருக்கு. இப்படி வரியா இல்லையா? இவ ஏந்தா இப்படி இருக்காளோ? சொல்லுங்க. ஏய், நீ இப்ப எங்க இருக்க அம்மு? எங்க? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ரகு சார் வீட்டுலன்னு. மறந்துட்டீங்களா? இல்லாமோ, நான் இப்போ அன்பரசியை பார்க்க வந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கோயிலில் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு. அதே பாட்டு உன் ஃபோன்லேயும் எனக்கு பின்னால் கேட்டுட்டுருக்கு, அதான் கேட்டேன். எங்க, என்னங்க பேசுகிறீங்க? மறுபடியும் அதையே கேட்டுட்ருக்கீங்க? நான் பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன், இங்கேயும் ஒரு கோவில் இருக்கு, அங்கதான் அந்த பாட்டு பாடுது. நீங்க என்னடானா அந்த அன்பரசி ஊர்ல கேக்குற பாட்டு இங்க கேக்குதுன்னு சொல்றீங்க? இல்லாமோ, அது வந்து இல்ல, ஏதோ கேட்க நினைச்ச. சரி, அதை விடு. சரி, நான் இப்ப அங்க வந்துடுறேன். நான் அங்கிருந்து வந்துட்டேன், நீங்க என்ன தேடி இங்க வர வேண்டாங்க. நீங்க இப்ப ஊரு கிளம்பி போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வாங்க. ஏய், நீ கோவமா தான் இருக்க, உன் பேச்சிலேயே எனக்கு நல்லா புரியுது அம்மு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் உங்க மேல எப்பவுமே கோவப்பட மாட்டேன். கொஞ்சம் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நீ பேசுறது அப்படிதான் இருக்காமோ? ஐயோ, எனக்கு உங்க மேல ஒரு கோபமும் இல்லைங்க. சரி அம்மா, அப்ப நான் ஊருக்கு போயிட்டு அடுத்த வாரம் வந்து உன்னை பாக்குறேன். நீ அது வரைக்கும் அங்கேயே பத்திரமா இரு, சரியா? சரிங்க. எங்க பாத்து போங்க. நைட் ஆயிடுச்சு, தூக்கம் வந்தா காரை எங்கேயாவது ஓரமா நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா போங்க. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க. அம்மோ, அம்மோ. என்னங்க? நான் கிளம்பல அம்மோ, நீ ஏதோ ஒரு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கிற. அது என்னன்னு தெரியாம நான் திரும்பி போக மாட்டேன். எங்க, என்னங்க கூப்பிட்டு எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? இல்ல, உன்னை பார்க்காம போறேன்னு ஒரு சின்ன வருத்தம் அம்மா. அதான். சரி, நான் வச்சிடறாமோ? சரிங்க.
அம்மு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கா. அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அதான் எப்ப குட்டிமா பத்தி கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். சாரி அம்மா, நான் உன்கிட்ட பொய் சொல்லி இங்கேயே இருந்துகிட்டு உனக்கு தெரியாம உன்னை பார்க்க போறேன். உன் பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நான் தீர்த்து வைக்கிறேன் அம்மா. நீ அதுக்கப்புறம் நிம்மதியா எந்த பயமும் இல்லாம இருக்கலாம். கூட்டத்துல யாரும் நம்மள கண்டுக்கல. இப்ப இருட்டி போச்சு, கண்டிப்பா நாம துண்டா தெரியும். நீ என்னடானா, இது எதுவுமே தெரியாம இருட்டி போன இந்த நேரத்திலயும் பேய் மாதிரி அன்பரசிய கொல்ல போறன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன முறைச்சு என்ன பண்றது அண்ணன்யா? நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சூழ்நிலைய புரிஞ்சுதான் நடந்துக்கணும். இது என்ன சென்னை மாதிரி நினைச்சியா? கிராமம் ராத்திரி 7 மணிக்கெல்லாம் ஊரே அடங்கிடும். நம்ம ரெண்டு பேரும் தனியா சுத்துறத யாராவது பாத்தாங்கன்னா அவ்வளவுதான், யாரு என்னன்னு கேட்டு பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க. ஏய், உன் ரேஞ்சுக்கு என்ன உண்டோ அத மட்டும் பேசு. நான் என்ன பண்ணனும் பண்ண கூடாதுன்னு எனக்கெல்லாம் நீ கிளாஸ் எடுக்காத. உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா நீ ஊருக்கு கிளம்பிட்டே இரு. நான் அந்த அன்பரசிய சம்பவம் பண்ணாம இங்க இருந்து வர மாட்டேன். நான் ஏதோ ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு இருக்கிற ஃபேக்ட சொன்னேன். அதுக்கப்புறம் கேக்குறதோ கேட்காததோ உன் இஷ்டம். பவ்வாளுக்கு வாக்கப்பட்டு மரத்துக்கு மரம் தொங்குற மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை. ஏய், என்ன ஏதோ போறேன்னு சொல்லிட்டு கிளம்பாம நின்னுட்டு இருக்க? காசு இல்லாம எப்படி போறது? தெரியுது இல்ல அப்போ. அன்பரசி, இன்னைக்கு நான் உன்னை வீட்டோட வச்சு கொளுத்திட்டு தான் நான் ஊருக்கே கிளம்ப போறேன். நீ சாவுடி. ஏய், எத்தனை மணிக்கு ஊர் அடங்கும்னு நீ சொன்ன? 7 மணிக்குன்னு சொன்ன. ஏன் இப்ப தாண்டி உன்னை அழைச்சிட்டு வந்ததுக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வார்த்தை பேசிருக்கேன். இந்த ஊர் அடங்குனதும் அந்த அன்பரசிய மொத்தமா அடக்கம் பண்ணிரலாம். என்னடி சொல்ற? இருக்குடி உனக்கு. எனக்கு ஏதோ நீ மறைக்கிறன்னு தோணுது. ஏனா தேங்காவ தண்ணில விட போனவ திடீர்னு தண்ணிக்குள்ள போயிருக்க. அப்புறம் விஸ்வா சாரு உன்னை நடுக்குளத்துல இருந்து தூக்கிட்டு வராரு. இதெல்லாம் வச்சு பார்த்தா குளத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆமா மஞ்சு, அம்மா கிட்ட சொன்னா அது பயப்படணும் தான் நான் சொல்லல. நான் அந்த கலசத்தை
தேங்காய விட போனப்போ என்னை யாரோ தண்ணிக்குள்ள இருந்து உள்ள இழுத்துட்டாங்க. தண்ணிக்குள்ளேயே என்னை அப்படியே முக்கி கொல்ல பார்த்தாங்க. என்னன்னு சொல்ற? இவ்வளவு சாதாரணமா சொல்ற? ஆமா மஞ்சு,